அருள்மூதமாக வழங்கப்படுகிறது. ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. சீதாபதி ராமன் சீதைக்காக உண்ணாது உறங்காது ஒலி கடலை ஊடறுத்து அணைகட்டி லங்கேஸ்வரனையே முடித்து சீதை மீட்டு அயோத்தியில் பட்டாபிஷேகனாக எழுந்தருளி இருந்தவன் அந்த ராமன் எப்படி சீதை இழந்தான்? ஒரு மாயமான் தானே காரணம். ஓர் மானை கண்ட ஊர், நல்ல நிலம், நல்ல மானை கண்ட நிலம், நன்னிலம். திருவாரூர் கருகில் எத்தனையோ திருத்தலங்கள். அருகில்தான் திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாள் உள்ளார். உற்பலாவதகே திவ்யே விமானே புஷ்கரே க்ஷணம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம். சௌரிமுடி சாத்தி கொண்டு கண்ணபுரனாகி தாயாரோடே கூட சபரிப்பெருமாளின் திருக்கோலம். அமாவாசை தோறும் அவருடைய நடை அழகை விபீஷணன் எப்போதும் காண்கிறான். சபரிப்பெருமாளை ராமனாகவே கொண்டுதான் குலசேகராழ்வார் 10 பாடல்களால் தன்னையே கௌசல்யாக நினைத்து கொண்டு மண்ணுபுகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே என்று தாலாட்டு பாடுகிறார். அங்கே திருக்கண்ணபுரத்தில் பெருமானுக்கு கண்ணங்கிற பெயர் இருந்தாலும் ராமனாக குலசேகரன் நினைத்தார். திருவாரூருக்கு ஒரு புறத்தில் திருக்கண்ணபுரம், மற்றொரு புறம் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வந்தால் நன்னிலம். இவ்வூரில் இருக்கும் கோதண்டராமரை இப்போது சேவிப்போம். 300 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில். ராமன் அழகான நின்ன திருக்கோலத்தில் நடுவே எழுந்துருளி உள்ளார். கையிலே பிடித்தவில் மற்றொரு கையில் இருக்கும் அம்பு கருணை ததும்பும் விழிகள். எப்படி கண்ணன் மாசுசகா சோகப்படாதே என்று கூறினாரோ அதே போல ராமனும் ஏதோ கூற முற்படும் திரு உதடுகள். மாட்டுயர் கற்பகத்தின் வல்லியோ கொழுந்தோ அறியேன் என் ஆழ்வார் பாடியபடிக்கு அழகான நீண்ட கற்பகக் கொடிய போன்ற மூக்கு. அந்த கொடியே மலர்ந்தாலே போலே இருக்கிற 2 திருக்கண்கள். அந்த புஷ்பமே காய்த்து பழுத்தால் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் திரு அதரம் வாய். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. இது நான் எடுத்திருக்கும் விரதம். யார் வந்து என்னிடத்தில் சரணம்னு புகுந்தாலும் அவர்களை காக்கிறேன் என்று வாய் துடிக்க கூறிக்கொண்டு நிற்கிறான் ராமன். மற்றொரு புறத்தில் அவனுடைய மனைவியான தர்மபத்திரியான சீதை. சீதா லாங்கல பத்ததி. ராமன் எந்த தர்ம காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் கூடவே உறுதுணையாக இருப்பாள் சீதை. அவள் நல்ல மானை கண்ட இடம்தான் இந்த நன்னிலம். அருகே லக்ஷ்மணன் இந்த சீதை ஏசினாள் என்பதற்காகவே ராமன் பின்னே தொடர்ந்து போனார். ராமன் எது கூறினாலும் அதை அப்படியே சிரமேற்கொண்டு செய்யக்கூடியவர் இலக்குவன். அருகில் அஞ்சலி ஹஸ்தத்தோடே ஆஞ்சநேய சுவாமி சின்ன உருவமாக எழுந்துள்ளார். கூப்பிய கைகள், தூக்கியிருக்கும் திருவால், குனிந்திருக்கும் திருமுகுது, ஆனால் நேர்கொண்ட விழிகள், பக்தி ததும்பக்கூடிய திருவுருவம். ஆஞ்சநேயரையும் சேவித்து கொண்டோம். 2 ஆஞ்சநேயர்கள் அஞ்சலி ஹஸ்தத்தோடே மூலவர்கள் உள்ளார்கள். அவர்களையும் சேவித்து கொண்டோம். இதோ உற்சவர்களான ராமன், சீதை, லக்ஷ்மணன், கூப்பி அஞ்சலி ஹஸ்தத்தோடே ஆஞ்சநேயர், இவர்கள் அனைவரையும் நன்னிலம் கிராமத்தில் சேவித்து கொண்டோம். கோதண்டராமசுவாமி கோயில் பல்லாண்டுகள் பழமையான கோயில். நேர் எதிர்த்தார் போலே கருடன் எழுந்தொழி உள்ளார். கருடன், ஆஞ்சநேயர், ராமன் அனைவராலும் வீறு கொண்டு விளங்கும் கோயில் நன்னிலம் கோதண்டராமனுடைய திருக்கோயில். இவர்களை தரிசிக்கும் பேற்றோடே கூட இனி அடுத்த சர்க்கத்தை அடைவோம். அயோத்தியா காண்டத்தில் 86வது சர்க்கத்தில் உள்ளோம்.
85வது சர்க்கத்தாலே குஹன் பரதன் ஆகியோருடைய சந்திப்பை பார்த்தோம். இனி பிற்பாடு அவர்கள் இருவரும் பேசுகிறார்கள். இதை இன்று பார்ப்போம். நாளையும் குஹனும் பரதனும் என்ன பேசிக்கொண்டார்கள்னு பார்ப்போம். ஆனால் இந்த மொத்த கட்டத்தையும் கம்பநாடர் அப்படி ரசம் சொட்ட சொட்ட பாடியுள்ளார். அது என்னங்கிறதை அடுத்த நாட்களில் தெரிவிக்கிறேன். இன்று பொன்னான நாள், பங்குனி மாசம், உத்தர நட்சத்திரத்து நாள். பங்குனி உத்தரம், பங்குனி உத்தரம்னு சொல்லுகிறோம். ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ரங்கநாதனும் ஸ்ரீரங்கநாச்சியாரும் சேர்த்தி திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கும் நாள். உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷியம் ஸ்ரீயம் ஆசிரியாமஹ நம ஸ்ரீரங்க நாயக்கை யத்ரூ விப்ரம பேதத ஈசேசிதவ்ய வைஷம்ய நிம்னோன்னதமிதம் ஜகத். இதோ நடுவில் நம்பெருமாளும் அவருக்கு வலதுபுறத்தில் ஸ்ரீரங்கநாச்சியாருமாக கைகளிலே பிடித்த திவ்ய ஆயுதங்களோடே ஓர் கண் சூரியன் ஒரு கண் சந்திரனாய் நம்பெருமாள் திருவரங்கநாதன். வலப்புறத்தில் யாரையும் நிகிரகிப்பது தண்டிப்பது என்பதே தெரியாத இரண்டு திருக்கண்களும் நிலவு போல் குளிர்ந்திருக்கக்கூடிய அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீரங்கநாச்சியார். இந்த இருவரையும் முன்னிட்டு கொண்டுதான் பகவத் ராமானுஜர் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால், ஏன் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்தவர் கத்யத்ரயம் என்பதை விண்ணப்பம் செய்து பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். முதலில் பிராட்டியினிடத்தில் சரணம் புகுந்தார். அவருடைய சிபாரிஷோட அவருடைய புருஷகாரத்தோட அடுத்து நம்பெருமானிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தார். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவதிகா திசையா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதியும் சுயந்தேவியும் நித்யான பாயினியும் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷியும் அகிலஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்தியே. இந்த நம்பெருமாளே தான் ராமன். இந்த ஸ்ரீரங்கநாச்சியார் பெரிய விராட்டியேரா தான் சீதை. ஆக இன்னைக்கு பங்குனோத்திர தன்னைக்கு பிராட்டியையும் பெருமாளையும் சேவித்து கொண்டோம், சீதையும் ராமனையும் சேவித்தா போலே. என இங்கும் பங்குனி உத்தரம், இந்த நன்னாளில்தான் சீதைக்கும் ராமனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. அவர்கள் அங்கிருந்துதான் இப்போது காட்டில் உள்ளார்கள். அடுத்த சர்க்கம் 86வது சர்க்கம். ஆச்சசக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ பரதாய அப்ரமேயாய குஹோ கஹன கோச்சரஹ. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். இரவு பொழுது வந்தது. இனி ராமன் எங்கு கிடந்தான், எப்படி தூங்கினான், சீதை என்ன பேசினாள், இதெல்லாத்தையும் காட்டுகிறேன் வா என்று குஹன் பரதனை அழைத்து போகிறான். சத்ருகுணன் பின்தொடர்ந்து வருகிறார். அப்போது ஓரிடத்தில் அமர்த்தி வைத்து லக்ஷ்மணன் எப்படியெல்லாம் தொண்டு புரிந்தார், ராமன் அவரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார், லக்ஷ்மணன் சீதைக்கு எப்படி தொண்டு புரிந்தார், அவர்கள் அந்த எவ்வளவு ஆனந்தமா இருந்தார்கள், இது எல்லாவற்றையும் பரதனுக்கு குஹன் எடுத்து உரைக்கிறான். வால்மீகிக்கு என்ன தெரியுமா வியப்பு, யார் யார் பெருமையை யாரிடத்தில் எடுத்து சொல்ல, கூட பிறந்தவன் பரதன், கூட பிறந்தவன் இலக்குவன், யாரோ நேற்று கண்டு புதியதாக தோழமை கொண்டிருப்பவன் குஹன். ஆனால் அந்த குஹன் லக்ஷ்மணனுடைய பெருமையை பரதனுக்கு எடுத்துரைக்கிறான். இது நியாயமாகப்படுகிறதா, அதைத்தான் இவர் பேசுகிறார். ஆச்சசக்ஷே அத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ மகாத்மாவான இலக்குவனுடைய சத்பாவம் நல்ல தன்மை, மெத்த படித்தவர் என்ன இருக்கணும், என்னென்ன வித்வான், என்னென்ன பட்டம் படித்திருக்கிறார், எந்தெந்த வாத மேடைகளுக்கு சென்றிருக்கிறார், யாரிடத்தில் சால்வை வந்திருக்கிறார், என்னென்ன பட்ட பெயர்கள், அவருக்கு என்னென்ன தோடா போட்டிருக்கார்கள், இதெல்லாம் தானே ஒரு வித்வானுக்கு அடையாளம். மெத்த படித்திருக்கிறார்னால் தலைகீழ் ஒப்பிப்பார், எதுவும் பேசுவார். அதே போல ஒருத்தன் பக்தன் இருந்தால் அவனுக்கு யாது அடையாளம், அதுதான் அவனுடைய சத்பாவம். நாம பக்தன் தொண்டன் சொல்லிக் கொள்கிறோமே, லக்ஷ்மணன் தொண்டன், அவனுக்கு என்னென்ன அடையாளங்கள் தெரியுமா, ராமன் சயனிப்பதற்கு தர்பத்தை வெட்டி பரப்புபவன், ராமனுடைய திருவடிகளுக்கு நோவு வராமல் காப்பவன், தாமரை இலையை மடித்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுப்பவன், ராமன் அமுது செய்வதற்காக காய்கனியின் கனைகளையும் பழ வகைகள் தேன் தினைமா ஆகியவற்றை சேகரித்து கொண்டு வருபவன், அவர் சாப்பிட்ட பிற்பாடு சீதைக்கு கொடுத்து அவளுக்கு ஆசுவாசப்படுத்துபவன், இருவரும் படுக்கும் போது தான் நன்கு சுத்தி சுத்தி காவல் காப்பவன், இதெல்லாம் தான் லக்ஷ்மணனுக்கு அடையாளங்களாம். ஒரு படித்தவர்னு சொன்னால் எப்ப அப்படி இருப்பர்,
அதே போல ஒரு தொண்டன்னு சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? இது இலக்குவனுக்குன்னு இருக்கிற அடையாளங்கள். இந்த அடையாளங்களைத்தான் குகன் பரதனிடத்தில் கூறுகிறார். லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ, யாரை பற்றி? மகாத்மாவான லக்ஷ்மணனை பற்றி பரதனிடத்தில் எடுத்துரைத்தார். மகாத்மாக்களுடைய பெருமையை நம்மால பேசிவிட முடியுமா? இது எப்படி இருக்கிறது தெரியுமோ? நம்முடைய கைகளை கொண்டு கடல் தண்ணீரை இறைத்து விடலாம் என்று நான் நினைத்தால் எவ்வளவு முட்டாள்தனமோ. அப்படித்தான் இது உள்ளது. புண்டரீகர்னு ஒரு ரிஷி இருந்தாராம், திருக்கடன் மல்லை, அதாவது மகாபலிபுரம். அங்கே உள்ளே பகவான் கடலுக்கு நடுவில் கிடக்கிறார். நான் என் கைகளையே கொட்டாந்துச்சியாக வைத்து தண்ணீரை எடுத்தெடுத்து கரையில் சேர்த்து விட்டு உள்ளே போய் பெருமாளை தரிசிக்க போகிறேன்னு அவர் சொன்னார். பகவானே மற்றொரு மனித உருவை எடுத்துட்டு நானும் கூட சேர்ந்து உதவட்டமா? இருவருமாக எடுத்தெடுத்து கொட்டினார்கள். அப்போது வந்திருந்தவருக்கு, பெருமாளுக்கு, எனக்கு தாகமா இருக்கே, ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும், குடிக்க வேணும், சரி கொண்டு வருகிறேன்னு புண்டரீகர் மகர்ஷி போனார். பெருமாள் தன் சங்கல்ப மகிமையாலே தடக்கென தான் இருந்த படுத்துட்டு இருந்த படுக்கையை விட்டு நிலத்துக்கு வந்து அங்கேயே ஸ்தலசேன பெருமாளாக சயனித்து கொண்டார். போன பெரியவர் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சோர் எடுத்துக்கொண்டு வந்தார். எங்க இவரை காணவே என்றால் கடவுளையே தரிசித்தார். ஆக அவருக்கு என்ன தெம்பு பாருங்க, என் கைகளால் கடல் நீரை இறைத்து இறைவனை காண்பேன் என்று நினைத்தாரே, அதை போலத்தான் இப்ப குகன் செய்கிறான். லக்ஷ்மணன் கடல் போலே, அந்த கடலுடைய பெருமையா இவனால் எடுத்து கூற முடியும்? ஆனால் முயற்சி எடுத்தான். லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ பரதாய அப்ரமேயாய, பரதன் புத்திக்கே எட்ட முடியாதவன். லக்ஷ்மணன் மகாத்மா உண்மை, ஆனா புத்தி கெட்டும். பரதனுக்கு பெருமை, நம்ம புத்திக்கே எட்டாத பெருமை படைத்தவன் பரதன். என்ன வேறுபாடு தெரியுமா? பெரியவாச்சான் பிள்ளை என்னும் ஆச்சாரியர் தனிஷ்லோகம் என்னும் நூலை எழுதியுள்ளார். அதில் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கூறும்போது மகாத்மாவான லக்ஷ்மணனுடைய அருமை பெருமைகளை வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத பெருமையுடைய பரதனுக்கு காட்டிலே வாழக்கூடிய குகன் எடுத்துரைத்தான் என்று கூறுகிறார். இதைதான் புரிகிறா போலே தோணுகிறதா? நேற்று வந்தவர் குகன், அவர் என்ன மெத்த படித்தவரா? இல்லை. ஆனால் ராமனை பத்தி சொல்லியிருந்தா சரி, லக்ஷ்மணனை பத்தி பரதனிடத்தில் எடுத்துரைத்தார். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? கழியின் பெருமையை கடலிடத்தில் கூறினால் போலே உள்ளது. கழிங்கிறது சின்ன ஓட ஓடும் பாருங்க, அதான் கழி. சற்றே குறைவான தண்ணீர்ல கழி ஓடும். அந்த கழியில என்னவா தண்ணீர் நிரம்ப ஓடுகிறது தெரியுமோ? ஆழமே பார்க்க முடியாது தெரியுமோ என்று அந்த கழியோட பெருமையை போய் நான் கடலிடத்தில் பேச ஆரம்பித்தால் நான் தானே முட்டாள். கழி எவ்வளவு சின்னது, கடல் எவ்வளவு பெரியது. அதே போல் லக்ஷ்மணனுடைய பெருமையை போய் பரதனிடத்தில் எடுத்து கூறுகிறானே, என்னவென்று சொல்ல? லக்ஷ்மணன் எளியவன், பரதன் வலியவன். அதற்கு அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ஒரே ஒரு சொல் அதை உபயோகப்படுத்துகிறார். சொல்லிவிட்டு செய்வார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் கூறுகிறார், நான் உனக்கு அனைத்து தொண்டுகளையும் செய்ய வேண்டும். அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத சுபதே. நீ தூங்கி இருக்கும் போதோ விழித்திருக்கும் போதோ ராமா, உனை அனைத்து தொண்டுகளும் செய்ய வேண்டும். இதுதான் லக்ஷ்மணன் சொன்னது. அப்ப சொல்லிவிட்டு செய்வார். இதுவா தொண்டு? சொல்லாமல் செய்வது தொண்டு. ஆனா லக்ஷ்மணன் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு செய்வார் அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு இருக்கிறதா? ஆனா பரதனுக்கு என்ன தெரியுமா பெருமை? ராமன் சொன்னதையெல்லாம் செய்வார். சொல்லிவிட்டு செய்ய வேண்டுமா? சொல்ல அனைத்தையும் செய்ய வேண்டுமா? லக்ஷ்மணன் இருந்தது தான் சொல்லிவிட்டு செய்வார். ஒரு காரியத்தை செய்தா என்னத்தை செய்வேன்னு சொல்லிவிடுவார். ஆனா பரதன் அப்படி அல்ல. ராமன் என்னெல்லாம் சொன்னாரோ அனைத்தையும் செய்வார். ஏன் தெரியுமா? பரதனை உயர்த்தி கூறுகிறார். இதோ அவன் ராமனிடத்தில் போய் விண்ணப்பம் வைக்க போகிறான், ராமன் மறுக்க போகிறார். மறுபேச்சு பேசாமல் பாதுகை எழுந்துள்ள பண்ணி கொண்டு பரதன் நாடு திரும்ப போகிறார். ஆனால் லக்ஷ்மணனோ பிடிவாதமாக ராமன் பின்னே போனவர். லக்ஷ்மணனுக்கு பெருமையா பரதனுக்கு பெருமையானால் தன்னை பார்த்து தொண்டு புரிந்தவன் இலக்குவன். அவனை பார்த்து அவன் திருவுள்ளம் எதனால் சந்தோஷப்படுமோ அதையே நாம் செய்ய வேண்டும் என்கிற நிலையை எடுத்தவன் தான் பரதன். ஆகவே லக்ஷ்மணனை காட்டிலும் பன்மடங்கு பெருமை. சேஷத்துவம் லக்ஷ்மணனுக்கு அடையாளம், பாரதந்திரியம் பரதனுக்கு அடையாளம். அதனாலே சேஷத்துவம் உடைய தொண்டு புரிவதிலேயே நோக்கு. நாம் தொண்டு புரிய வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இருந்தார் இலக்குவன். அவன் எதில் விருப்பப்படுவனோ அத்தை செய்ய வேண்டும் இருந்தார். இதுதான் பெரிய வேறுபாடு. கடவுள் நினைக்கிறார் செய்கிறோம், நம்ம கண்ணன் நம்ம ராமன் ஆணையிடுகிறார் செய்கிறோம். இந்த வேகம் இந்த விவேகம் இது நம்மிடத்தில் வர வேண்டாமா? அது வந்திருந்தது பரதனுக்கு. ஆகவே குகன் போய் கழியின் பெருமையை கடலிடத்தே கூற முற்பட்டான்ங்கிறது இந்த ஸ்லோகத்தின் பொருள்.
இப்போது நன்னிலம் கோதண்டராமர் சன்னதியிலிருந்து விடைபெறுவோம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.